எனக்கு சில அனுபவங்கள் இருக்கு. அதுல வந்து நான், நீ யார், எதுக்காக வந்திருக்க, இங்க எதுக்காக இருக்க, அந்த மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து க்வெஸ்சன் வந்தது. அதுக்கு அது வந்து எனக்கு 16 இயர்ஸ் இருக்கிறப்ப வந்தது. அதுக்கு ஆன்சர் தேடுறேன் நான். அதுக்கு நான் இதுவரையும் நான் நினைச்சிருக்க இதுதான் ஆன்சர்னு. நான் யாருன்னா, நான் ஒரு சைதன்யம், அதே சைதன்யம் தான் எல்லா பிராணிக்குள்ள இருக்கு, அந்த மாதிரி அது ஆன்சர்னு நினைக்கிறேன். நான் டெஸ்டினி எதுக்காக வந்திருக்க, எங்க போகணும், அதுக்கு ஆன்சர் வேணும் எனக்கு. அதுக்கு வேணும். நீங்க அந்த சொன்ன ஒரு முக்கியமானது வந்து, நான் ஒரு சைதன்யம். சைதன்யம்னா தமிழ்ல வந்து அறிவு, ஒரு அறிவு. நம்ம வந்து தோற்றத்துல வந்து ஒரு ரத்தம், சதை, மூச்சு எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு உடம்பா, ஒரு பிராணி மாதிரி தான் நம்மளும் இருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து மனமத்திரம் தனியாக வேலை பண்ணுது. அது வந்து உங்களை வந்து அந்த உடல் அளவாக, சௌமியாவாக, அவரை உங்கள் கணவராக இப்படிலாம் பாவிக்க வைக்குது. எல்லாம் பாவனை. இந்த பாவனையெல்லாம் வந்து நம்ம சுமந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அஞ்சறிவு விலங்கு வரைக்கும், பிராணி வரைக்கும், அதுக்கு வந்து தான் இப்படி பிறந்திருக்கோன்னு கூட தெரியாது. ஒரு மாடுக்கு தான் மாடுன்னு தெரியாது. ஆனால் ஆகாரம் தேடும், இனவிருத்தி செய்யும், தூங்கும், மேயும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செல் அமீபாலேருந்து அஞ்சு அறிவு வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் வந்து உணர்ச்சி மயமாக, ஃபீலிங்ஸ் மயமாக அது மாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன் மனுஷனாக இது வரணும், மனித பிறவி ஏன் வரணும், அப்படி ஏன் மனிதர்களாக இங்கே இருக்கணும், மனித குழந்தைகள் பிறக்குது வாழுது, பெரியவர்களாகிறோம், நேச்சுரலாக சாகிறோம், இல்லாட்டி ஆக்சிடெண்ட்டில் சாகிறோம் அப்படின்ட்டு எல்லாம் இந்த பிறவி அறிவு நிலையே வந்து அடுத்தடுத்து ஏதோ போயிட்டுருக்கு. இதில் உச்சமாக இருக்கிறவன் இந்த மனுஷன்தான். அந்த உச்சம்னு ஏன் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த கேள்வியெல்லாம் உள்ள விசாரிச்சிங்கல்ல, கேட்க ஆரம்பிச்சிங்கல்ல. ஆனால் ஒரு மாடுக்கு வந்து தன்னை தானே என்னன்னு தெரியாது. எந்த வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்களோ அந்த வீட்டுக்கு போய் பால் கொடுக்க போகுது, அந்த தொழுவத்தில் அது வாழப்போகுது, அப்படித்தான் இருக்கு. ஸோ இந்த கேள்வி வர்றது தான் வந்து ஒரு பெரிய மனுஷனுடைய வாழ்க்கையில் பல பிறவிகளினுடைய திருப்பு முனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த மாதிரி இந்த கேள்வி வந்திருக்கு. சொன்னீங்க சின்ன வயசுலேயே, எனக்கு ஒரு 16 வயசுலேயே, 15 வயசுலேயே, யார் நீ, இதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னுலாம். இந்த கேள்வி வர்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். இது வரலைன்னா என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்து நம்ம மனம் வந்து என்னென்னமோ ஆசைகளில், உறவுகளில், பொருட்களில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். வேணும் தானே, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, காத்தால எழுந்துப்பாங்க, படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க, குழந்தை பெற்றுப்பாங்க, அப்படியே போவாங்க. அதே தாட்ஸ், சேம் தாட்ஸ். என்ன, யார் திங்க் பண்ணுறவன், யார் இது, என்ன ஃபீலிங் எனக்கு, இது ஏன் வந்து ரெப்பட்டேட்டிவாக அதுவே தான் வந்துக்கிட்டு இருக்கு. நேத்திக்கும் இன்னிக்கும், என்னைக்கோ ஒரு நாள் சாக போகிற அன்னைக்கும் தாட்ஸ் போயிட்டு இருக்க போகுது. இதுக்கு நடுவில் இந்த ஸ்டேஷனில் நிற்கிற மாதிரி நம்ம உயிர் இங்கே இருந்துட்டு இருக்குல்ல, இந்த மனமாக தானே அந்த உயிர் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மனம் வந்து உண்மையில் தான் யார், இந்த எண்ணங்கள்லாம் யாருக்கு, இந்த உணர்ச்சிகள்லாம் யாருக்கு அப்படின்னு அது உள்ளுக்குள்ளே தேட ஆரம்பிக்கணும். தேட ஆரம்பிக்கும் போது பாதை வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு தேட ஆரம்பிக்கும் போது ஒரு குரு வந்து நிற்பார், போருமா, இல்லாட்டி குருவினுடைய ஒரு சகாயம் இல்லாமல் வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக முடியாது. இன்னொன்று என்னென்னா, விதவிதமான ஒரு குழப்பம் தான் வரும். ஏன்னா யாரை பார்த்து கேள்வி கேட்குறோம், தனியாக நம்மளே வந்து ஆன்ம விசாரம் பண்ணுறோம்னா நான் யார், அந்த ஒரு எண்ணம் மாத்திரம் அப்படி நிற்க போகுது. யார் பதில் சொல்ல போகிறாங்க, உடனே புஸ்தகங்கள் கிடைக்கும், இல்லாட்டி ஏதேதோ ஆசிரமங்கள் இருக்கும். எல்லாம் என்ன ஆகும்னா, அந்த கேள்வி கேட்குறவனை வேற வேற புது ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ள திருப்பத்துக்கு பதிலாக வெளியிலேருந்து அவங்க பயிற்சி, இந்த எக்ஸசைசஸ், இந்த ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு செட்டு செட்டாக கொடுத்தாங்கன்னா, இது தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வெளிலேருந்து ஏற்றினது தானே எல்லாம். ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், ஒரு வைஸ் சான்சலராக இருக்கட்டும், என்ன, அக்குமுலேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். அதுவே தானாகவே மாற்றிட்டார்.
ஸோ காத்தால் எழுந்துக்கும் போது வைஸ் சான்சலர் எழுந்துக்கிறார், ஒரு டாக்டர் எழுந்துக்கிறார். இப்போ வெறுமை இருந்த நான் டாக்டராக எழுந்துக்கும் போது வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு மனுஷனாக எழுந்துருன்னுவாங்க, கரெக்டா? டாக்டர் வேண்டாம் எனக்கு, ஃபஸ்ட்டு மனுஷன் வேணும் இல்லையா? ஸோ உறவுகள்லாம் ரிஃப்ட் வரும், எல்லாம் வரும். இப்படி வந்து நிறைய துன்பங்கள் வரும், நிறைய ஜென்மங்களில் நிறைய துன்பங்கள் ஆட்பட்ட பிறகு தான் ஏதோ ஒரு பிறவியில் இந்த மாதிரி கேள்வி வருது, நீயே யார் ஃபஸ்ட்டு, எதுக்கு வந்திருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது, அங்கே வந்து ஏற்கனவே மெய்ஞானம் அடைஞ்சவங்க வந்து அற்புதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஆழ்ந்த உறக்கம்னு ஒரு நிலை இருக்குது, அங்கே வந்து இந்த மாதிரி கேள்வியும் இல்லை பதிலும் இல்லை, ஆனால் உயிர்ப்பு இருக்குது, உயிர் இருக்குது. உயிர் வந்து மனமாக எழுந்துக்கிறது தான் ஒரு மனுஷன், உயிர் வந்து எண்ணமாக காத்தால் நம்ம எப்படி எழுந்துக்கிறோம், தூக்கத்துலேருந்து தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து குழந்தைய பற்றி ஞாபகம் வருது, ஃபங்க்ஷனை பற்றி ஞாபகம் வருது, ட்ரெயினுக்கு பிடிக்கணுன்றது ஞாபகம் வருது. ஞாபகம் யாருக்கு வருது? ஞாபகம் எங்கே போயிருந்தது அதுக்கு முன்னாடி? ட்ரெயின் இல்லை, ஃபங்க்ஷன் இல்லை, பையன் இல்லை, பொண்ணு இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அவங்களே இல்லை. அவங்களே இல்லாத இடத்துல ஒரு ஞாபகம் மூலமாக எல்லாம் வருது. ஸோ எல்லாம் வந்து ஏதோ மாயாஜாலம் மாதிரி நடக்குது இந்த மனம். மனத்தினுடைய உடம்புக்குள்ள வரதும் உடம்புக்குள்ள வருதுன்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆக்சுவலாக மனம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, பிரபஞ்சமாகவே வெயிட் பண்ணுது. இப்போ நம்ம நீங்கள் படுத்துட்டு இருப்பீங்க ஒரு ரூமில், உங்கள் பையன் வந்து பாட்டியோட படுத்துக்கிட்டு இருப்பான், சும்மா சொல்கிறேன், அவன் பாட்டியோட படுத்துக்கிட்டு இருப்பான், நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே இல்லை, ஆனால் உங்களை எழும்பு எழ வைப்பது எது? அந்த ஞாபகம், இன்னைக்கு பையன் ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் சொன்னானே அப்படின்னு உங்களுக்கு யோசனை வருது, கண்ணை கூட திறக்கலை. அப்போ நீங்கள் அம்மாவாகவும் அவன் மகனாகவும் அந்த ஸ்கூலில் வந்து இந்த ஃபங்க்ஷனாகவும் எல்லாம் ஒரு சேர ஒரு உணர்ச்சியிலேந்தே மனமாக மாறி பிரபஞ்சமாக நிற்குது, எங்கேயும் அந்த கன்ஃபியூஷனும் இல்லை. ஆனால் ஒரு செகண்ட் முன்னாடி இல்லை எதுவும். இதை வந்து அவங்க வெளியிலையா போய் முக்தியை தேடுறது, கடவுள்னு போய் வெளில போய் தேடுறதா? இங்கே தமிழில் வந்து அற்புதமாக என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க, கடை ஹைஃபன் உள்ள, உள்ளேயே கடைன்றாங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க, உள்ளு வந்து ஒரு ஃபேக்கு, உண்மையில் தனியாக ஒரு அறிவு எண்ணமாக கூட வரக்கூடாது, ஒரு உணர்ச்சியாக கூட வரக்கூடாது. ஏன்னா ஐந்து அறிவு வரைக்கும் ஒன்றும் இல்லை, அது முழிச்சிட்டு இருக்கும்போது எதிர்க்க இருக்கிற ஆகாரத்தை பார்க்குது, வாழை இலையை பார்க்குது, போய் தோட்டத்துக்கு போகுது, சாப்பிடுது மாடு. தூங்கின்றதுன்னா அது பிரபஞ்சமே கிடையாது. ஒரு குழந்தையாக நம்மளே இருக்கும்போது கூட 1.5 வயசு, 2 வயசு, 3 வயசு வரைக்கும் ஒன்றும் ஞாபகம் இல்லை. அதுவும் ஒரு சின்ன பூனைக்குட்டி மாதிரி ஒரு குழந்தையும் பிறந்து பாஷை கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு 1.5 வயசில் அது இது வார்த்தை பிடிக்குதே தவிர வார்த்தை வந்து உள்ளே மெர்ஜாவில்லை இந்த குழந்தைகிட்ட. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த வார்த்தைகளுக்கு உள்ளேந்து ஒரு ஃபீலிங் வந்து வருது, பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிக்கிறான், கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். இப்படியே வந்து அவனும் வந்து நான் சுரேஷு, நான் சதீஷு, நான் பாலாஜி, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விவகரிக்க ஆரம்பிக்கிறான். நான் நான் நான்னு அந்த நான்ன்ற இடம் மாத்திரம் யாருக்குமே என்னன்னு தெரியல, அது மனமா. ஸோ இப்படியும் வந்து அல அலையா மனித சமுதாயம் இன்னைக்கு 790 கோடி. இதுக்கு முன்னாடி எத்தனையோ லட்சம் முன்னாடி, அதாவது 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி தான் ஒரு செல்லுக்கு உயிரே வந்ததுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. இங்கே வந்து 4 யுகங்கள் போயிருக்கு சொல்கிறாங்க நம்ம இதில் புராணங்களில், சத்திய யுகம், அதுக்கப்புறம் த்ரேதாயுகம், துவாபர யுகம், இது 4வது யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அந்த யுகம், யுகம்னா இயான்ஸ் ஆஃப் இயர்ஸ் லைஃப். ஸோ அதில் வந்து நம்ம வந்து எத்தனையோ மனங்களாகவும் உயிரினங்களாகவும் பிறந்து வந்து பிறந்து வந்து கடைசியாக இந்த கேள்விக்கு வந்து நிற்கிறோம். ஆனால் பதில் இருக்குது, பதில் இருக்குன்றது தான். ஏன்னா வந்து
எப்படி வந்து நேத்திக்கு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருந்த சந்தோஷங்கள், கவலைகள், ரெக்கார்டிங்ஸு எல்லாம் அந்த உடம்புலேருந்து போயிடுது. இது நாள் இப்போ வரைக்கும் என்ன நம்மளுக்கு, நம்ம தான் நம்ம உடம்பு தான் நாம, கரெக்டா? ஆனால் ராத்திரி தூக்கம் என்ன ப்ரூவ் பண்ணுது? உடம்பும் இல்லை, உடம்பா உங்களை நினைக்க வைக்கிற எண்ணங்களும் இல்லை, மனமும் இல்லை, புத்தியும் இல்லை, அப்படின்னா நீங்கள் யார் அப்படின்னும் போது விஞ்ஞானிகள் நேரடியாக பதில் கொடுக்குறாங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஆன்மா தான் நீ. ஆன்மா அப்படின்றாங்க, சைத்தன்யம் ஆன்மா அப்படின்றது தான் ஃபஸ்ட் சூத்திரம். இதில் சிவசூத்திரங்களில் சைத்தன்யம் ஆன்மா, அதாவது அறிவே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற சௌம்யாவாக இருக்கிறது, அவருடைய கணவராக இருக்கிறது, அவருடைய பிரபஞ்சமாகவும் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக, இப்போ வந்து உங்களுக்கு வந்த எண்ணம், உங்களுக்கு வந்த எண்ணத்தை கேள்வியாக என்கிட்ட கேட்டீங்க, எனக்கு அதே மாதிரி சந்தேகமும் இல்லை கேள்வியும் இல்லை, ஆனால் நான் பதிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து வேறு எண்ணங்கள், வேறு மனம், வேறு விதமான உணர்வுகள் அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தருக்கும் நுணுக்கமாக எண்ண ஓட்டங்கள்லையும் சரி உணர்ச்சிகள்லையும் சரி நல்லா உணர்ந்த விதம், கஷ்டங்களை அனுபவித்த விதம், சந்தோஷங்களை அனுபவித்த விதம் அப்படின்னு விதவிதமாக பிளாட்ஃபார்ம் நிறைய மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் வேற வேற குடும்பத்தில் பிறந்து புது உடம்பு எடுக்கிறோம், சரிங்களா? இப்படி எடுக்கும் பொழுது மெய்ஞானிகள் இதை உணர்ந்த பகவான் ரமண மகரிஷிலாம் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் பரிபூர்ண நிலை. அது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து இந்த பிரபஞ்சம் பூரா இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் தான் நம்ம வீட்டுக்கு கரண்ட்டாகவும் மாறுது. நம்மளுடைய மொபைலில் ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினா கூட அந்த பவர் தான் சரக்குன்னு சிக்னல்ஸை சிக்னலாகவும் மாற்றி அனுப்புது, எலக்ட்ரிசிட்டியாகவும் இந்த மொபைலை ஒர்க் பண்ண வைக்குது, போருமா? ஸோ எல்லாமே அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதை போல் இங்கே வந்து நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஆன்ம பொருள் அப்படியே கம்ப்ளீட்டாக பிரபஞ்ச மனத்துக்குள்ளே நம்ம மனமும் இன்க்ளூடட், கரெக்டா? நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை விட்டு வெளியில இருக்கீங்க, அதுக்குள்ளே தானே இருக்கீங்க, உங்கள் உயிரும் அதுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக பிரபஞ்ச மனத்தையே சுவாகா பண்ணுது ஆன்ம பொருள் தூக்கத்தில் இல்லை. ஆனால் அது போல வரல தூக்கம், புரியுதா? இதுதான் போகுது, இது திருப்பி வருது, பேர் தான் நம்மளுடைய டே டு டே லைஃப் இல்லையா? ஸோ இப்படி வந்து போகிறவன் யாருன்றது தான் கேள்வி. உங்கள் கேள்வி யார் நீ? அதை வந்து நீங்கள் ஒரு எண்ணத்தை பார்த்து கேட்குறீங்க, உங்கள் உணர்ச்சியை பார்த்து கேட்குறீங்க, யார் நீ, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்க. அதை வந்து அவங்க கண்டே பிடிச்சி, இந்த மாதிரி தனியாக ஒரு எண்ணம் இருக்க சான்ஸ் இல்லை, தனியாக ஒரு உணர்ச்சி இருக்க சான்ஸ் இல்லை, தனி மனிதனே கூட இல்லை. ஆனால் தனி மனிதன் வர விதம் வந்து மனம், புத்தி, அகந்தை, அது மூலமாக புலநாட்டங்கள், அதுக்கப்புறம் உடம்பு, அப்புறம் உறவுகள், உலகத்து பொருட்கள், வயது, காலம், தேசம், எல்லா சயின்ஸும். இது நாள் வரைக்கும் இந்த பூமியில் எவ்வளோ விஞ்ஞானங்கள் இருக்குது இல்லையா? எல்லாம் டிபார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக இருக்குது. ஆனால் ஆன்ம ஞானம்ன்றது எல்லாத்தையும் அப்படியே தன்கிட்ட வச்சிருக்கிற ஒரு பெரிய விஞ்ஞானம், ஆன்ம விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த இன்னர் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டு இதை வந்து உலகத்துக்கே எடுத்துகிட்டு போகணும். ஆறாம் கிளாஸ்லேருந்து பசங்களுக்கு கூட புக்ஸ் போட்டு அழகாக 6, 7, 8 ஃபுல்லாக அவங்க ஃபர்தராக போயிட்டே இருக்கலாம். என்ன ஞானம் அடைய போகிறோம், அதுதான் முக்தி. முக்தின்னா என்ன? உணர்ந்தவன் இங்கே வந்து ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, அது தூக்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு இருப்பு. அதில் இந்த மைத்ரேயா இல்லை, இந்த உலகம் இல்லை, அதனால் நீங்கள் அடியோடு இல்லை, நானே இல்லைன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஸோ எதுவுமே இல்லை, ஆனால் அந்த இருப்புக்கு வந்து போகிறது வருது கிடையாது, அது இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உணர்ந்து அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு அது மாதிரியே அவர் வந்து வாழறார். அது பேர் முக்தின்னு பேர். ஏன்னா அங்கே போய் ஒடுங்கிடுறார் அவர்.
இப்போ எனக்கு ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த எண்ணம் வந்து எப்படி இங்கே வந்து வரலாம், யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னன்னு தெரியுது, இங்கே தனியாக ஒத்தரும் இல்லைன்னு தெரியுது. எப்பவுமே நாம் வந்து ஆன்ம பொருளே தான், இதுக்கு ஆரம்பம் கிடையாது முடிவு கிடையாது அப்படின்ற உண்மைகள்லாம் தெரியுது. இது பேர் தான் முக்தி. இந்த மாதிரி எழுந்த எண்ணம், எழுந்த கேள்விகள் இதெல்லாம் யாருக்குன்னு பார்க்கும் பொழுது உடனே ஒரு சைலன்ஸ் வரும். ஏன்னா உள்ளுக்குள்ள லைனாக ரிவர்ஸில் போகும். இப்போ வந்து நீங்கள் வெளியில் என்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் என்ன ஆகும், உங்கள் மனத்தில் இது அப்படியே பிரதிபலிக்கும். சரி, அவர் இந்த கேள்வி கேட்டோம், நான் யாருன்னு கேட்டோம், நான் யாருன்னு கேட்ட கேள்வி யார் கேட்டாங்க பாரு அப்படின்றார். நான் பார்க்குறேன், பார்த்தா என்ன ஆகிடுது, மனம் வந்து எதில் போய் ஒடுங்குது, பிராணனில் போய் ஒடுங்குது. அந்த பிராணன் எதில் போய் ஒடுங்குது, தேஜஸ்னு சொல்லப்படுற ஆன்ம ஒளியில் போய் ஒடுங்குது. புரியுதுங்களா? அந்த ஆன்ம ஒளி கூட எங்கே போய் ஒடுங்குது, பரம்பொருளாகவே மாறிடுது. இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டில் நடக்குது. இதுக்கு பார்வை தான் உள்ளே திரும்பணும். வெளியில் போய் புதுசாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கு. இங்கே என்னென்ன, உங்கள் பார்வை வந்து என்ன ஆகும், இப்போ எண்ணங்களாக விரிஞ்சி இருக்கிற நிறைய சௌமியான்றவங்க உள்ளுக்குள்ளே ஒரு புள்ளியில் ஓயாமல் நிற்பாங்க. அவங்க உதிக்கிற இடத்துலையே, எண்ணம் உதிக்கிற இடத்துல, உணர்ச்சி உதிக்கிற இடத்துல, அதுலேயே அப்படியே நிற்பாங்க. அப்புறம் என்ன ஆகும், அதை நிற்க நிற்க என்ன ஆகும், எண்ணங்கள் விழ ஆரம்பிக்கும், தனி உணர்ச்சிகள் விழ ஆரம்பிக்கும், நிற்றல் ஜாஸ்தி ஆகிடும். நிற்றல் ஜாஸ்தி ஆன உடனே என்ன ஆகும், சைலன்ஸ், மௌனம் ஜாஸ்தி ஆகும். எண்ணம் விழுந்ததுன்னா மௌனம் தானே, அப்புறம் அந்த மௌனமே ஒரு கண்ணாக மாறும். புரியுதா? எல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இது எல்லாம் நடக்கிற இடம் வந்து குருசன்னிதி. ஏன்னா வேற எங்கே போனாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த அப்படின்ட்டு ஒரு 10 மெத்தடை கொடுத்துருவாங்க, கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கற்பனை இன்னும் வளர்ப்பாங்க இல்லையா. வெளியில் எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது, கற்பனை வளர்க்குறது தான் நடக்குது. நீ வந்து எப்படி கண்ணை மூடிக்கோ, இந்த மந்திரத்தை சொல்லு, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சொல்லு. ஓகே, சொல்கிறவன் யார், நினைக்கிறவன் யார், நீங்கள் என்ன சொல்கிறதுக்கு முன்னாடி அது இல்லாமல் இருந்தேன்ல, இப்போ இது புதுசாக ஏற்படுத்தி விட்டீங்கல்ல. நினைக்கிறவங்களை, மந்திரத்தை நினைக்கிறவங்களை, ஜபிக்கிறவங்களை, அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையே ஆழ்ந்த வரக்கத்தில். இதுதான் நேரடியான மார்க்கம். புரியுதுங்களா? இதில் இந்த கண்ணு வந்து ஷார்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? வேற பண்ணுறீங்களா, கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறீங்களா, நான் சொல்லி கொடுக்குறது பண்ணுறீங்களா? புத்தகத்தை வச்சுருங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துங்க. ஃபோனுங்க, ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துங்க. உள்ள உண்மையாக இருக்கிற நான் வந்து ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கிறது, அதை நோக்கிய ட்ராவல் இது. இதுக்கு தான் தியானம். இது போகிற வழியை வந்து நீங்கள் அப்படியே தூங்குறதுக்கு இல்லை, ஆனால் தூங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதானோ எப்படி இருந்தது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு எப்படி இருந்தது? சைலன்ஸாக இருந்தது. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆ ஆ, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து மௌனம்ன்றது வந்து ஆன்ம பொருளே. அதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அச்சலம்ன்ற வார்த்தையை சேர்ப்பாங்க, அருணா அச்சலம். அதுதான் வந்து அருணா அச்சலம். சலம்னா அசையிறது, அச்சலம்னா வித்தவுட் மூமெண்ட், ஸ்டில்னஸ். அந்த மாதிரி இருக்கிறது நம்மளுடைய இயல்பு. அது மேலே வந்து பிரபஞ்சம் பூரா வாசனைகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து சில்லுன்னு காற்று வருதுன்னா ஏதோ அங்கே தண்ணி இருக்குது. ஒரு மல்லிப்பூ வாசனை வந்ததுன்னா அங்கே மல்லி தோட்டம் இருக்குது. ஊதுபத்தி ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்குது. இல்லை வேறு ஏதானும் சந்தன தேய்ச்சிருந்தாங்கன்னா அது கிட்ட போய் நின்றால் அந்த சந்தன ஸ்மெல் இருக்கு. அந்த மாதிரி இந்த 5 பூதங்களையும் வந்து மனம்தான் வந்து உற்பத்தி பண்ணுது. மனம்ன்றது வந்து இறைவனுடைய ஒரு சக்தி, பெரிய ஆற்றல். அந்த இறைவன் வந்து அந்த மனோசக்தியாகவே உற்பத்தி ஆயிட்டு இருக்கான் அந்த பிரபஞ்சமா. பிரபஞ்சம்ன்றது என்ன, ஆகாசம்லேருந்து மண் வரைக்கும்.
ஆகாசம்தான் சூக்ஷம பூதம், அதுக்கடுத்தது காற்று, அதுக்கப்புறம் நெருப்பு, அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறம் மண். ஸோ இப்படி வந்து மண்ணுன்னா இப்போ இந்த அஞ்சினுடைய கலவையும் சேர்ந்து அந்த மனத்திலேருந்து, இறைவனுடைய மனம்தான், இறைவனுடைய மனத்திலேருந்தே நாம் வெளில வரோம். ஏன்னா அவனுக்கு வந்து அங்கே என்ன இது எல்லாமுமே அவன் சந்நிதியில் நடக்குது. அவன் சந்நிதி எப்படி இருக்கு? டீப் ஸ்லீப் மாதிரி இருக்கு, ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கு. ஸோ அதுவே மனமாக மாறுது. அதுவே எப்படி மனமாக மாறுது? தூங்கின்றிருந்தவன் வந்து ஒரு எழுந்துக்கிற விதமே வந்து ஒரு ஞாபகம், இன்னைக்கு வந்து பையனுக்கு ஸ்கூலுக்கு போகணும், டீச்சர் வர சொல்லியிருக்காங்க, ஏதோ செலிப்ரேஷன், அவனும் ஏதோ ட்ராமா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதோட அப்படியே அப்போ உலகம் வருது. நான் வரேன், என்னோட சேர்ந்து என் பையனுடைய ஸ்கூலு, உலகம், அவன் பெர்ஃபார்மன்ஸு, அவன் வயசு, சுற்றி இருக்கிற பிரதேசம், அவனுடைய எதிர்காலம், நம்மளோட எதிர்காலம், எல்லாம் உண்மையில் இல்லை. இருந்தால் தூக்கத்துக்கே நம்ம போகக்கூடாது, கரெக்டா? அதனால் நீங்கள் இங்கே ஒவ்வொரு க்ஷணமும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சக்தி தான் மனமாக வெளில வந்துக்கிட்டே இருக்கு. இதை தெரிஞ்சின்ற மெய்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? உள்ளே நில்லு, வேலை பண்ணிக்கிட்டே பண்ணு. ரமண மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? என்னுடைய பிராரப்தம், நான் வந்து வீட்டை விட்டு வந்தேன், நீ வீட்டை விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. கல்யாணம் ஆச்சுன்னா யாரும் இங்கே எதிரி கிடையாது. நீங்கள் உள்ள சாந்தமாகவும் அமைதியாகவும் நீங்கள் பண்ணுறதுக்கு உலகம் எதிரி கிடையாது, உறவும் எதிரி கிடையாது. அவ்வளோ சகஜமாக சத்திய யுகத்துலலாம் ஞான சாதகம் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லாமுமே கிளியெல்லாம் கூட பேசுமா ஞான சாதகத்தை பற்றி? பொறுமா. ஏன்னா ஆழ்ந்த வரக்கத்தில் அந்த பொருள் இருக்கு. இது வந்து பொய்யாட்டம். இந்த பொய்யாட்டம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா நான் மூலமாக தான் உற்பத்தி ஆகுது. இந்த நானுடைய பொய்யை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கே போய்? வெளியிலையா போய் தெரிஞ்சுக்கிறது? ஒரு உறவுகிட்டையா போய் தெரிஞ்சுக்கிறது? பொருள்லையா போய் தெரிஞ்சுக்கிறது? வேற ஒரே தீர்த்த யாத்திரையாக போயிட்டு இருக்கிறதா, இல்லாட்டி மந்திரமாக சொல்லிட்டு இருக்கிறதா? நேராக பார்க்கணும். அந்த பார்க்கறத வந்து நம்ம சொல்றதே வந்து என்ன சொல்கிறோம், 24/7. ஈவன் நடுராத்திரி நீங்கள் பாத்ரூம் எழுந்துக்கிறதுக்கு அப்படி எழுந்துக்கும் போது கூட எழுந்துட்டவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டே போங்க, உள்ளே பேசாமல் போக போறீங்க, அப்படியே பாருங்க, அவ்வளோதான். வெறும் ஒரு பார்வை, அது இருக்க இருக்க என்ன ஆகும், உள்ள வந்து சித்த சுத்தி நடக்கும், சித்தம் வந்து நல்லா கடையப்படும். அதுதான் வந்து திருப்பார்கடலை கடந்தது, கடைஞ்சது கூட அதுதான். புரியுதுங்களா? மனத்தை தான் கடைகிறார். மனத்தை கடைஞ்சி தேவர்கள் ஒரு சைடு, அசுரர்கள் ஒரு சைடு, முதல்ல ஆலகால விஷம் வருது, அப்புறம் நித்திய சூரியகள்னு சொல்லப்படுற பெருமாள் கூட இருக்கிற கத்தி வருது, பாஞ்சசன்யம் வருது, எல்லாம் லைனாக வருது. கடைசியில் ஆலகால விஷம்ன்றது என்ன? ஈகோ. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அமிர்தம் வருதான். அமிர்தம்னா என்ன? நம்ம இது உள்ளே போகிற ட்ராவலை தான் இப்படி சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளே போக 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 நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் சும்மா இருக்கணும், அப்சர்வர். உங்ககிட்ட உள்ளேந்து எழும்புறத தான் பார்க்குறோம், வெளி யோசனைகள் நம்மளுக்கு கிடையாது, வெளியில் ஒரு விவகாரம் கிடையாது. கண்ணை மூடி உள்ளே உட்காந்துட்டோம். இதை எப்போ பண்ண சொல்கிறேன் நான்? காத்தால் எழுந்த உடனே பெட்டிலேயே அப்படியே பாத்ரூம் ஃபீலிங்லாம் இருந்தால் முடிச்சுட்டு வந்து அப்படியே உட்காருங்க, தலையை மாத்திர சாய்க்காதீங்க, அப்படியே உட்காந்து வெறுமா பார்த்துக்கிட்டே இருங்க, வெறுமா பார்த்துக்கிட்டு. இது உட்காந்து பண்ணுறது, பார்த்துக்கிட்டே இருங்க. எது வந்தாலும் வந்து வரட்டும், வரும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. என்னது இது? பையனுடைய ஸ்கூல் விஷயம் 10 மணிக்கு, இப்போ எதுக்கு இது வருது? பரபரக்க வைக்கும். ஏன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு தெரியறதே வந்து யோசனை தான், தாட்ஸ் தான். தாட்ஸாக தான் இருக்கும் மனுஷங்கிட்ட. நம்ம தாட்ஸுக்கிட்ட இதுவே வச்சுக்கூடாது, கனெக்ஷனே வச்சுக்கூடாது, கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி கட் பண்ணுறது? 10 மணிக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் அவங்க எழுப்ப சொன்னாங்களே, எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு தானே எழுப்ப சொன்னாங்க. சரி, இப்போ ஒன்றும் இல்லையே, நம்ம 5 மணிக்கு உட்காந்துருக்கோன்னா இப்போ ஒன்றும் இல்லையே, இப்போ ஒன்றும் இல்லையேன்னு இவனுடைய அந்த அந்த முனைஞ்சு முனைஞ்சு ஏதோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாமான்னு பார்க்குறான் பார்த்தீங்களா? அது வந்து பொய், தூக்கத்தில் இல்லை.
இப்படிதான் சிருஷ்டி வருது. அதுல மனுஷன் வந்து வார்த்தை போட்டுக்கிறான், பிராணிகள் வார்த்தை போடாம அப்படியே எழுந்து நிக்குது, போகுது, அப்படியே மேய ஆரம்பிக்குது. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அந்த உணர்ச்சி வந்து எங்கேருந்து வருதுன்னு, அந்த உணர்ச்சி எங்கேருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பரம்பொருளே. அதனாலதான் நம்ம வந்து இங்க எண்ணங்களை சாரக்கூடாது, அது வந்து ஒரு உருவமா மாறும். மாறிட்டு இவர் மாமனார் எழுப்ப சொன்னாரே, மாமனார் எத்தனை மணிக்கு எழுப்ப சொன்னார், இப்போ என்ன மணி? மாமனார் வந்து 5:30 எழுப்ப சொன்னார், இப்போ 4:30 உட்காந்துருக்கேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கட் பண்ணி அதை எரியணும், சரிதா? அப்படி அந்த தனிமையாக ஒரு ஆள் வந்து பர்பஸோட எழுந்து எதுக்கோ பண்ணுறத எல்லாம் பார்த்தீங்கன்னா, சூட்சமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உருவமாக வரும், உணர்ச்சியாக வரும். ஃபஸ்ட்டு வந்து சரி போய் காஃபி வேணா குடிச்சிட்டு உட்காரலாமான்னு கிச்சனு, பால் பேக்கெட்டு, ஃப்ரிட்ஜு, ஸ்டவ்வு, மோட்டருது எல்லாம் நுணுக்கமாக வரும். உடனே வேர்டு சேரும், அது கூட சேரும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் வரும், அதுக்கப்புறம் நேம் வரும். ஃபஸ்ட்டு ரூபம், தென் நாமம். அங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி உட்காந்து பண்ணுற தியானத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்புறம் மற்ற சமயம் இது நல்லா 1 hour கூட பண்ணலாம். பண்ண என்ன ஆகும், உங்ககிட்ட வந்து ஆன்ம கண் திறக்கும். இந்த உருவம் உற்பத்தி ஆகி நீங்கள் இங்கே விவகரிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கேயே இருப்பீங்க. இதெல்லாம் சந்நிதியே, இதெல்லாம் பரம்பொருள் சந்நிதியே, பவர்ஃபுல். இதுக்கு மிஞ்சி வந்து ஆன்மீகமே இல்லை. ஸோ அப்படி வந்து அந்த டீப் ஸ்லீப் மாதிரி இருக்கிற ஸ்டேட்டு வந்து கண்டினியூ ஆகும் இங்கே. அப்போ என்ன ஆகும், வழக்கமாக வந்து உருவம், அந்த உருவத்து மேலே எண்ணெய் ஓட்டம், இப்படி வந்து தான் இப்படி வர்றதை நீங்கள் நிறுத்தினீங்கன்னா என்ன ஆகும், பேசாமல் இருக்க முடியாது உள்ளே. அது என்ன பண்ணும், பேசாமல் உங்களை தள்ளிடும் தூக்கத்துக்கு திருப்பி, புரியுதா? முதல்ல பண்ண உட்காரவங்களுக்கெல்லாம் என்ன வரும், உடனே தூக்கம் வந்துடும். ஏன்னா உள்ள ஏதான செய்யறவனா இருக்கணும், அட்லீஸ்ட் யோசனையாவது பண்ணிக்கிட்டு இருக்கணும், கரெக்டா? உட்கார முடியாது. ஸோ அது என்ன பண்ணும், நீ உட்காராம நீ மனுஷனே கிடையாது, உன்னை என்ன பண்றேன்பான்ட்டு உள்ள ஒரு மாதிரி மயக்கமா வரும், தள்ளி விட்டுரும், பரவாயில்ல தூங்கிடுங்க, திருப்பி தூங்கி எழுந்த பிறகு உட்காருங்க. இப்படி வந்து இது விடாம வேலை பண்ண, அதுக்கப்புறம் வேலையிலலாம் கூட இதை பண்ண ஆரம்பிச்சிடணும், புரியுதா? முதல்ல தான் இப்படி இருக்கும். ஒரு 4 நாளில் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டீங்கன்னா அதனுடைய இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சிடும், அது எப்படிலாம் நம்மளை ஏமாத்துது, ஒன்றும் தூங்க பண்ணுது, இல்லாட்டி யோசனை பண்ணு அப்படின்னும், புரியுதா? வம்ப வெட்டியாக லைனாக தாட்ஸோட இருந்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லுவோம். அது ஜாக்கிரதையாக இருக்கணும், புரியுதுங்களா? உருவம் வரும்பொழுதே வேர்டு போடக்கூடாது, அப்படி ஞாபகம் வரும். காஃபி ஸ்மெல்லு, இல்லை நிஜமாகவே மாமியார் போய் போடுவாங்க, இல்லாட்டி அம்மா போய் போடுவாங்க, போடுறது ஸ்மெல்லு வந்ததுன்னா கூட அதுவும் உருவம். அந்த உருவத்தை வச்சு சரி காஃபி குடிக்கலாமா அப்படின்னு உள்ளே பேசுவோம், பேச்சை சேர்க்கக்கூடாது, அப்படியே எல்லாத்தையும் புத்து புத்து புத்துன்னு போடணும், சரிங்களா? இதை பண்ணிகிட்டே வாங்க 24 hours, அதாவது காத்தால் மாத்திரம் உட்காந்து பண்ணுங்கள், அதே மாதிரி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா 1/2 hour to 1 hour பண்ணுங்கள். பியூட்டிஃபுல் மெடிடேஷன், இது மெடிடேஷனே இல்லை, இது பரம்பொருள் சந்நிதியே, டைரக்ட் கர்ப்பகிரகம் பொறுமா, இதுதான். இதை பண்ணுங்க, அப்புறம் அடிக்கடி தொடர்பு கொள்ளுங்க, நேரையும் வாங்கும், எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ நேரம் வாங்கும், சரியா? உங்களுக்கு டைம் சரியாக எங்கள் கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும்.